இந்த காரில் ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி சில டைம் மாடு வந்துடும் அதை எப்படி இடிக்காமல் நீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து ரெட் கலரு ஷிஃப்ட்டு ஹேச் பேக் காரு யூஸ்வலாக நம்ம எல்லோரும் கார்லேயும் இந்த நம்ம விநாயகர் ஓட்டி இருப்போம் சென்டர் ஆஃப் காரில் வந்து விநாயகர் ஓட்டி இருப்போம் விவேக் காமெடி மாதிரி லாரியில் இரநூறு பார்ட்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் ஓடாதது முன்னாடி வச்சுருக்கிற எலும்புச்சம்பழத்துக்காடாக ஓடப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை இந்த விநாயகர் நம்ம சாமியை மட்டும் பார்க்காம அதை வந்து ஒரு சின்ன மார்க்கிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இங்கே லெஃப்ட்லாம் ரெண்டு பேர் பேரல் பார்க்கிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கும் மாடுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல இப்போ நம்ம அந்த விநாயகரோட டிப்பு வந்து ஒரு மார்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த விநாயகரோட டிப்பு பார்த்திங்கன்னா ரோடோடய எஜ்ஜை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டே வருது பாருங்கள் இந்த தார் ரோடரோட ஃபினிஷிங்கை ஃபினிஷிங்கை ஒரு அந்த எஜ்ஜை அதை பாயிண்ட் பண்ணிகிட்டே வருது இதனால் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ரோடு லேனும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் லெஃப்டில் பார்க் பண்ணியிருக்கிற பைக்கு அப்புறம் தள்ளுவண்டி அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போட்டு வச்சுருக்கிற சிமெண்ட்டு கல் இதெல்லாம் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணியிருக்க காரு இதெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ரைட் சைடில் ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது பாருங்கள் அவங்களுக்கும் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நம்ம லைனில் போயிட்டே இருக்கலாம் இப்போ தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற பைக்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இந்த கல் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க இப்போ வந்து கொஞ்சம் தூரத்தில் இப்போது மாடு தெரியுது இப்போ மாடு தெரிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டியை இந்த மாதிரி அலோவ் பண்ணிவிட்டு மாடு வந்து இந்த டிப் ஆஃப் த விநாயகருக்கு லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டிக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் திருப்பி பழைய மாதிரி லேன்குள்ளே வந்துடணும் அப்போ தான் இப்போ இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகும் இப்போ நீங்கள் அந்த விநாயகரை சென்டர் ஆஃப் த காரில் நீங்கள் ஒட்டியிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு மார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வண்டி வந்தாலும் அதில் அந்த டிப்புக்கு லெஃப்ட் சைடு புஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டிக்கு போயிட்டே இருக்கலாம் இப்போ திருப்பி அந்த சினாரியாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் வந்து காரில் வந்துட்டுருக்கோம் இப்போது மாடு பார்த்த உடனே ஸ்லோ பண்ணிக்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டியை விட்டுடுறோம் டிப்புக்கு லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணுறோம் மாடை இப்போ திருப்பி முன்னாடி போனோடனே திருப்பி நம்ம லேன்குள்ளே வரோம் திருப்பி அந்த டிப்பாக டிப்பு வந்து ரோடை வந்து எஜ்ஜி பாயிண்ட் பண்ணியே போகுது இதுதான் அந்த இமேஜஸ்